விரைவு செய்திகள். பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்த படக்கதை புத்தகத்தை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டது. புதுதில்லியில் திரங்கா உற்சவ் கொண்டாட்ட நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற 20 பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர்களின் கதைகள் குறித்த புத்தகத்தை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டது. இந்நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் ஜி கிஷன் ரெட்டி, கலாச்சாரத்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் மீனா ஷிலேகி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒருங்கிணைந்த பொருட்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் அளிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 25 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தொலை தகவல் தொடர்பு மற்றும் வலைதள தயாரிப்புகளுக்கான திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த பொருட்களின் உற்பத்திக்குரிய விண்ணப்பங்களை பதிவு செய்ய கடந்த மாதம் 20 கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஆர்வமுள்ள சில நிறுவனங்களின் வேண்டுகோளுக்கிணங்க விண்ணப்பங்கள் அளிப்பதற்கான கடைசி தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த விண்ணப்பங்களை https://plit.telecom.udayamitra.in என்ற இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்னிபத் திட்டத்தின் கீழ் ராணுவ வீரர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஆள்சேர்ப்பு முகாம் வேலூரில் நடைபெறவுள்ளது. மத்திய அரசின் அக்னிபத் திட்டத்தின் கீழ் நவம்பர் 15 முதல் 25 வரை வேலூர் மாவட்டத்தில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளியில் நடைபெறவுள்ளது. இந்த முகாமில் சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 11 மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்கலாம் என ராணுவ ஆள்சேர்ப்பு அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அறிவுசார் சொத்து விருதுகள் மற்றும் உலக அறிவுசார் சொத்து விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் குறித்து மத்திய வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. காப்புரிமை பதிவு செய்தல் மற்றும் வணிகமய அறிமுகம் ஆகியவற்றில் முதன்மை வகிக்கும் தனிநபர்கள், கல்விசார் நிறுவனங்கள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்புகள் உள்ளிட்ட நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம் என மத்திய வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 31 வரை இதற்கான விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் அனைவருக்கும் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. சுமார் 1,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் 48 பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 2,10,000 ரூபாய் மதிப்பீட்டில் சுயமாக வீடு கட்டுவதற்கான ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் ஆல்ஃபி ஜான் வர்கீஸ் வழங்கினார். சுதந்திர தினத்தின் அமிர்த பெருவிழாவை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் 75 மரக்கன்றுகள் நடப்பட்டன. வரும் 15 75 சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் ரயில்வே பாதுகாப்பு படை சார்பில் சுதந்திர போராட்ட வீரர்களை கௌரவிக்கும் வகையில் 75 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனா்.